வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சில பேர் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க, சில பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி தான் நம்முடைய கடமை ஆரம்பிக்குது. என்ன கடமை ஆரம்பிக்குதானா? இன்றைக்கி தான் நான் கடமையை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி தான் நம்முடைய கடமை ஆரம்பிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எம்எல்ஏவுக்கு ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து 3 கோடி ரூபா கொடுக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபா. இப்போ நம்ம ஒரு 300 ரூபாயோ 3000 ரூபாயோ யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்தாலே நம்ம வந்து கணக்கு கேட்போம்ல. அப்போ 3 கோடி ரூபா நம்ம பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோன்னு விட்டுட்டு 5 வருஷம் கழித்து புலம்புறதுல என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்போ நம்ம தான் வருஷா வருஷம் அவர் என்ன பண்ணணும் இந்த 3 கோடியை வச்சுங்கிறத அவர்கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது, எப்படி எப்படிலாம் சொல்லலாம், என்னென்னலாம் சொல்லலாம், அதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம். அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்போ அதை நம்ம முதல்ல எழுதி வைக்கணும். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இந்த எம்எல்ஏ மூலமாக அப்படிங்கிறத கேட்கணும். ஒருவேளை அதில் நமக்கு போதுமான கிளாரிட்டி இல்லைனா என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலந்து பேசி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதை எல்லாத்தையும் முதல்ல எழுதி வைங்க. எழுதி அதை தான் லெட்டராக நம்ம எம்எல்ஏவுக்கு அனுப்ப போகிறோம். அடுத்த மாதம் தானே எம்எல்ஏ யாருங்கிறது தெரியும், அப்படி அனுப்ப போகிறோம். அப்புறம் என்னென்னலாம் அப்படி கேட்கலாம் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி வேணும், எங்களுக்கு வந்து ஒரு ஜிம் வேணும், எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், ஸ்கூல் வேணும், இல்லை எங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி வேண்டாம், இது மூலமாக சுற்றுச்சூழல் கெடுது, இப்படி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர மாதிரி ஒன்று கொடுங்க, எங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்குறதுக்கு, பேங்க்கில் கடன் வாங்கி கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுங்கள், கல்வி கடனை ரத்து பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள், என்ன வேணாலும் கேளுங்கள். இது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸோடு கலந்து பேசி எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சுட்டு என்னங்க பண்ணுறது, முதல்ல எப்படி எழுதுறது, எழுதுறதில் ரொம்ப முக்கியம், இதை தனியாக எழுதக்கூடாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு அமைப்பு, இயக்கம், சங்கம், இப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. 3வது தெரு மக்கள் சங்கம், 4வது தெரு மக்கள் சங்கம், இப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேர் வச்சுட்டு உங்கள் தெருவில் ஒரு லெட்டர் எழுதுறீங்களா, உங்கள் தெருவில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சைன் வாங்குங்க. இப்படி நான் வந்து இப்படி லெட்டராக எழுதலை, நான் வந்து PDF-ஆக அனுப்ப போகிறேன், ஒரு லெட்டரை வந்து இமெயிலாக அனுப்ப போகிறேன் அப்படின்னா, எல்லாரோட வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ வாங்கி அதில் கொடுங்க. அதாவது ஒருத்தராக பண்ணாதீங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேர் சேர்ந்து கொடுத்தா தான் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்போ முதல்ல இப்படி பண்ணிடுவோம். சரி, இதை யாருக்கு எழுதுறது, இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஏன்னா இன்னும் எம்எல்ஏவே யாருன்னு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் இருக்கும்போதே நம்ம இதை முடிவு பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இந்த பாருங்கள், affidavit.eci.gov.in போங்க, இங்கே போய் உங்கள் தொகுதியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வேளச்சேரி தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏசி ஜென்ரல் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இங்கே செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுல தமிழ்நாடுன்னு கொடுங்க, இங்கே செலக்ட் கான்ஸ்டிடியூன்சிங்கிறதுல உங்கள் ஊர் பேரை கொடுங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஃபில்டர் கொடுங்க. அப்படி ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற லிஸ்ட் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கே தெரியும் இதில் ஓரளவு யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க. கட்சியிலேருந்து தான் பெரும்பாலும் ஜெயிப்பாங்க இல்லையா? அப்போது எந்தெந்த கட்சியெலாம் நிற்கிது, அதிமுக நிற்கிது, திமுக நிற்கிது, நாம் தமிழர் நிற்கிது, மக்கள் நீதி மையம் நிற்கிது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்கிது, ஒரு 5 பெரிய கட்சி நிற்கிது. இந்த 5 பெரிய கட்சியோட வேட்பாளர் லிஸ்ட்டெல்லாம் எடுங்க. அவங்க பேரெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிடவிட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஏஐஏடிஎம்கே வேளச்சேரி கேண்டிடேட், அவரோட அஃபிடவிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட அஃபிடவிட்டில் போய் பார்க்கலாம். அவரோட அஃபிடவிட்டில் 2வது பக்கத்தில் 3வது பக்கத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அவரோட மெயில் ஐடி என்ன, அவரோட ஃபேஸ்புக் ஐடி என்ன, அவரோட எல்லா டீட்டெயில்ஸும் இப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்போ ஏஐடிஎம் கேக் பார்த்துட்டோமா, அடுத்து இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவரோட அஃபிடவிட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்புக் ஐடி என்ன, அவரோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன, இவங்க நாம் தமிழரில் நிற்கிறாங்க, அவங்களோட மெயில் ஐடி என்ன, ஃபேஸ்புக் ஐடி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் இருக்கும். இது வந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து நிற்கிறாங்க, மக்கள் நீதி மையத்தில் நிற்கிறவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, இதை மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் எடுத்துடலாங்க. இப்படி எடுத்து காங்கிரஸ்லேருந்து நிற்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே முதல்ல கிரீட்டிங்ஸ், அடுத்து வர தேர்தல் முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இப்போவே கேட்டுருங்க. அப்போ அவங்க ஜெயிச்சு வந்தோடனே முதல்ல நம்ம மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய கோரிக்கையை வச்சு தொடர்ச்சியாக அவங்கள ஃபாலோ பண்ணலாம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன வேணுங்கிறத அப்பப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்கலாம். அப்படி தெரியப்படுத்துறது மூலமாக நம்ம தொகுதியை ஒரு நல்ல தொகுதியாக மாற்ற முடியும், நம்ம ஊரை ஒரு அழகான ஊராக மாற்ற முடியும். இது நம்ம வீட்டில் உட்காந்தே ரொம்ப எளிதாக பண்ண முடியும். இது இப்படி பண்ணுறது மூலமாக புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உங்களோட லெஷர் டைமில் பண்ணுங்கள். இதையே முழு நேரமாக பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு வாரத்துக்கு அரை மணி நேரமோ, ஒரு சனிக்கிழமை அரை மணி நேரம், ஞாயிறு அரை மணி நேரமோ பண்ணால் கூட போதுமானது. இப்படி பண்ணுவோம். இப்படி பண்ணி தான் 15 கோடி, நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 கோடி வரப்போகுது. அப்போ அந்த 15 கோடியை நம்ம எப்படி எப்படிலாம் செலவு பண்ணால் நம்ம ஊர் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், அந்த முடிவு உங்கள் கையில். நம்ம எல்லாருமே இளைஞர்கள், நம்ம நினச்சா நம்ம ஊரை பெரிய ஊராக மாற்றிடலாம், நம்ம மாநிலத்தை பெரிய மாநிலமாக மாற்றிடலாம். எல்லோரும் ஒன்றா சேருவோம், கண்டிப்பாக செய்வோம். நன்றி.